பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே, மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே, மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே, உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமலையாய் பெய்யட்டுமே, ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமலையாய் பெய்யட்டுமே. ஜனங்கள் ஒன்றாக இணையருமே, தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே, சிதறுண்ட தேவ ஜனங்கள் ஒன்றாக இணையருமே, மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே, மலையாய் பெய்யட்டு நதியாய் பாயட்டுமே, ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே, ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், சங்கீதம் ஒன்று. இதுவரையும் 148 சங்கீதங்களுக்கு நான் விளக்குரை பேசியிருக்கிறேன். முதலாம் சங்கீதத்திற்கும் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, பல சங்கீதங்களுக்கு 119 சங்கீதத்திற்கு ஒரு 6 பாகங்களை பேசியிருக்கிறேன். இன்றைக்கு முதலாம் சங்கீதத்தில் இதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன், இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் அந்த ஒரு வார்த்தை என்னவென்றால், அதாவது வேதத்தினுடைய மகத்துவம், வேதத்தினுடைய மேன்மை. இன்றைக்கு வேதத்தை நேசிக்கிற மக்கள் மிக குறைவு. லவ் தி வேர்ட், லீவ் இன் தி வேர்ட்,
and lean on the word. வார்த்தை ரீசியுங்கள், வார்த்தைக்குள் வாழுங்கள், வார்த்தையை சார்ந்திருங்கள். நாளின் செய்தனவென்றால், வார்த்தையை படிப்பதனால் உண்டாகிற நன்மை. ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும். பல தேவ மனிதர்கள் இந்த சங்கீதத்திற்கு பல நூறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். நானும் கேட்டிருக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தங்களோடு ஆவியானவர் பேசும்படி விரும்புகிறார். கவனியங்கள், லவ் த வேர்ட், இரண்டாவது ஒபே த வேர்ட், ரெண்டாவது லீன் ஆன் த வேர்ட், வார்த்தையை நேசியுங்கள், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த வார்த்தை என்ன செய்யும் என்பதை ஒரு மூன்று வார்த்தைகளை கூட சொல்ல விரும்புகிறேன். நம்பர் ஒன், தேவனுடைய வார்த்தை சேஃப் காட் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்வை அது பாதுகாக்கும். சேஃப் காட், கவனிங்கள், உங்களுடைய வாழ்க்கை வார்த்தை பாதுகாக்கும். அழிவிலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, சேஃப் காட் யுவர் லைஃப். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பது இன்சூரன்ஸ் அல்ல, நம்முடைய வேலை அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பது கர்த்தருடைய வார்த்தை. மூன்று வார்த்தைகளை சொல்கிறேன், எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது, கவனியுங்கள். நம்பர் ஒன், இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த ஃபூலிஷ் பீப்புள். இன்றைக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். வசனம் ஆரம்பிக்கிறது, அதாவது துன்மார்க்கர், துன்மார்க்கர், அதாவது அப்படிப்பட்ட மக்களோடு வாழ்கிறோம். யார் நல்லவர், யார் கெட்டவர் என்பதை அறிய முடியவில்லை. எல்லாரும் நல்லவர்கள் தான், பழக பழக தான் தெரியுது அவர் வித்தியாசமானவர். துன்மார்க்கர் என்ற வார்த்தைக்கு பொருள் சன்மார்க்கத்துக்கு மாறிய வாழ்கிறவர், அதாவது இட் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த ஃபூலிஷ் அட்வைஸ். இன்றைக்கு முட்டாள்தனமான ஆலோசனை கொடுக்குற மக்கள் ஏராளம். பாருங்களேன், ஒரு பள்ளியில் சேர்க்கும்போது அந்த பள்ளி சிறந்த பள்ளி, அந்த பள்ளி அப்படி, கல்லூரி, அவருக்கு எது தெரியுமா அதை சொல்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்தானுடைய உலக மக்களுடைய ஞானம் அல்ல பரலோக ஞானம். திருமணங்களை கூட டோன்ட் அட்வைஸ் ஃப்ரம் த ஃபூலிஷ் பீப்புள். யார் ஃபூலிஷ் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை அவன் படிக்கிறானோ அவன் ஞானவான், தேவனுடைய வார்த்தையை படிக்காதவன் மூடன். இப்படி தான் வேதம் சொல்லுகிறது. நீ ஞானவானாக இருக்க வேண்டுமானால் வேதம் படி. ஆயிரம் படிச்சிருக்கலாம், பட் ஸ்டில் இஃப் யூ டோன்ட் லேர்ன் த பைபிள், டோன்ட் ஸ்டடி த பைபிள், யூ ஆர் அ ஃபூலிஷ் மேன். நான் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், தவறான முடத்தனமான, அதாவது வாழ்க்கைக்கு ஒத்து வராத பல நிலைகள் நம்மை கொண்டு போகும். என்னோட முதல் குறிப்பு, த வேர்ட் ஆஃப் காட் வில் சேவ் காட் யுவர் லைஃப். உன் வாழ்வை பாதுகாப்பு. ஃப்ரம் வாட், எதிலிருந்து? ஃப்ரம் ஃபூலிஷ் அட்வைஸ். இன்றைக்கு நிறைய பேர் அதில் பணம் போடுங்க, இதில் பணம் போடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி பண்ண பெரிய ஆளாயிடலாம், இப்படி பண்ண பெரிய ஆளாயிடலாம். டோன்ட் லிசன். வசனத்தை ஒழுங்காக படிச்சிங்கன்னா யூ வில் பி ப்ரொடெக்டட் பை த ஃபூலிஷ் அட்வைஸ். நிறைய பேர் இப்போ வாழ்க்கையில் கூட பாருங்கள், பெண்களுக்கு புத்தி சொல்கிற நிறைய பேர் தவறான ஆலோசனை, ஆண்களுக்கும் தவறான ஆலோசனை, நிறைய பேர் தவறான ஆலோசனை, சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தவறான ஆலோசனை. நீ ஏன் காணி கொடுக்குற, நீ ஏன் இதெல்லாம் செய்கிற, உனக்கு என்ன தலை எழுத்து, அவருக்கு செய்ய மாட்டாங்களா, நீ ஏன் பண்ணுற, ஏன் உனக்கே இந்த வேலை தராரு, மற்றவங்களாம் சும்மா இருக்கிறாங்களே. தீஸ் ஆர் த ஃபூலிஷ் பீப்புள். தே டிஸ்ட்ராக்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உன் வாழ்க்கை யார் திசை திருப்புகிறார்களோ அவர்கள் மூடர்கள். வசனம் இட் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த ஃபூலிஷ் அட்வைஸ். தமிழில், அதாவது துன்மார்க்கருடைய ஆலோசனை, ஆங்கிலத்தில் ஃபூலிஷ். இரண்டாவது, அதாவது ஃப்ரெண்ட்லி அசோசியேஷன்ஸ். தமிழில் சொல்லுகிறேன், ஃப்ரெண்ட்லி அசோசியேஷன் ஆஃப் சின்னர்ஸ், பாவிகளுடைய வழிகள். நண்பராக இருக்கலாம், ஆனால் கேளுங்க, உங்கள் நண்பர் எப்படிப்பட்டவர். முதல்ல சொன்னேன் ஃபூலிஷ் அட்வைஸ், இரண்டாவது ஃப்ரெண்ட்லி அசோசியேஷன். இன்றைக்கி அதிகப்படியான ஆவிக்குரிய மக்கள் உலகப்பற நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க, அது தவறாக சரியான புரியல. ஃப்ரெண்ட்லி அசோசியேஷன் தட் லீட்ஸ் இன் டு சம்வேர். நட்பு அவசியம், உறவுகள் அவசியம், ஆனால் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளா? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த பார்ட்னர்ஷிப் அது கூட மிக
அது வேதனையானது. சபைக்குள் இருக்க ரெண்டு பேருமே பாட்டாக இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒத்து போல பாதிக்கப்படுது. சபை தான் ஊழியக்கார், அவருக்கு சப்போர்ட் பண்ணால் இவருக்கு பிடிக்கல, இவருக்கு சப்போர்ட் பண்ண அவருக்கு பிடிக்கல, ரெண்டு பேரும் வேறு சபைக்கு போயிட்டாங்க. கவனிங்க, த ஃப்ரெண்ட்ஷிப் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். முதல்ல சொன்ன ஃபூலிஷ் அட்வைஸ், இரண்டாவது ஃப்ரெண்ட்லி அசோசியேட் ஆஃப் சின்னர்ஸ். தமிழ் பைபிளில் பாவிகளுடைய வழிகள், நண்பராக இருக்கலாம் தவறு இல்லை, ஆனால் அவர் வழிகளிலே அப்படிப்பட்ட பாருங்க, பாவத்தோடு இருக்கிற ஒரு நண்பர் உங்களுக்கு தேவையில்லை. அப்புறம் கேட்கலாம், அப்போது நண்பர்கள் இருக்கக்கூடாதா? இருக்கலாம், ஆனால் பாவத்தோடு வாழ்கிறவர்கள், பாவத்தை பச்சை தண்ணீரை போல குடிக்கிறவர்கள், நல்லாவே தெரியும் இட்ஸ் கோஸ் அ ராங் வே. த வேர்ட் ஆஃப் காட் வில் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் த ராங் அசோசியேஷன், ஃப்ரெண்ட்லி அசோசியேஷன். அந்த எஃப்காக எடுத்துட்டேன், ஃபூலிஷ் அட்வைஸ். ரெண்டாவது ஃப்ரெண்ட்லி அசோசியேஷன், தவறான உறவுகள். மூன்றாவது ஃபுல் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஸ்காட், நான் தமிழில் சொல்லுகிறேன், பரியாசக்காரிலிருந்து உன்னை பாதுகாக்கிறது. கவனிங்க, துன்மார்க்கத்திலிருந்தும் பாதுகாக்கிறது, பாவியலிடத்திலிருந்தும் பாதுகாக்கிறது, பரியாசக்காரிடத்தில் உங்களை பாதுகாக்கிறது. பல பேரை படிச்சிருப்பீங்க, இட் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த, அதாவது ஃபுல் அக்செப்டன்ஸ், அதாவது அந்த பரியாசக்காரிடத்திலிருந்து உங்களை முழுமையாக பாதுகாக்கிறது. என் அனுபவம் தெரியாது, உங்களுக்கு முன்னாடி சிரிக்க பேசுவாங்க, உங்களை பின்னால் குத்துவாங்க, உங்களுக்கு முன்னாடி முகஸ்துதி பண்ணுவாங்க, உங்கள் பின்னால் உங்களை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. When you read the Bible, வேதம் உனக்குள் இருக்கும்போது God will protect you from the full acceptance. அதிலிருந்து உங்களை பாதுகாப்பார். யாரிடத்திலிருந்து? பரியாசக்காரரிடத்திலிருந்து. இரண்டாவது, வேதத்தை வாசிக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்துடும். ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஒரு ஆன்மீக வாழ்க்கை. அதில் போட்டுறது தியானம், தமிழில் பாக்கியவான், இங்கிலீஷில் பிளெஸட் லைஃப். வசனத்தோடு வாழும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி காணப்படும். இது சரி, இது தவறு? ஒரு சின்ன கேள்வி, தினந்தோறும் வேதம் வாசிக்கிற பழக்கம் உண்டா? திருப்தியாக வேதம் வாசிக்கிறீங்களா? மனதார இது குறித்து ஏராளமான செய்திகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். த பிளெஸிங் ஆஃப் த ரீடிங் த பைபிள், நிறைய செய்தி போட்டிருக்கிறேன். நீங்கள் கவனிங்க, நம்பர் ஒன் சேஃப் காட் லைஃப், நம்பர் டூ ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை தருகிறது. கவனிங்க, அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை இட் கிவ்ஸ் சக்ஸஸ்ஃபுல் லைஃப், ஒரு வெற்றியான வாழ்க்கை. முதல்ல சொன்னேன் சேஃப் காட் லைஃப், இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப், மூன்றாவது சக்ஸஸ்ஃபுல் லைஃப். இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழில் பாக்கியமான எழுதியிருக்கிறது, ஆங்கிலத்தில் ஹாப்பி இஸ் த மேன், மகிழ்ச்சியான ஒரு மனிதனாய் மாற்றுகிறது. நான் சொல்லுகிற ஒரு ஏழு குறிப்புகளை நீங்கள் வேகமாய் கவனிக்க அன்பாக கேட்கிறேன். நம்பர் ஒன், இட் கிவ்ஸ் அ ப்ராமினன்ஸ், சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறது. வேதம் தமிழ் வேதத்தில், தமிழ் வேதத்தில் மரத்தை போல் இருப்பான், மரத்தை போல, லைக் எ ட்ரீ ப்ராமினன்ஸ். ஒரு மரமே அந்த வீட்டுக்கு ஒரு ப்ராமினன்ஸ். சொல்கிறாங்களே, அந்த தென்னை மரம் இருக்கிற வீடு, அந்த ஆலமரம் இருக்கிற வீடு, அந்த மரம் இருக்கிற வீடு, இட் கிவ்ஸ் அ ப்ராமினன்ஸ். வென் யூ ரீட் த வேர்ட் ஆஃப் காட், இட் இல் கிவ் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் லைஃப். வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், யூ ஹவ் மேன் ஆஃப் ப்ராமினன்ஸ், ஒரு தனித்துவம் வாய்ந்த மனிதனாய் மாறுவாய். மரமாய், செடி அல்ல, ஸ்ட்ராங், ஸ்டேபிள், செக்யூர், நிழல் கொடுக்கிற, கனி கொடுக்கிற ஒரு மரமாய். இரண்டாவது, இது பர்மனன்ஸ், தமிழில் இருக்கிற வார்த்தை, நீடித்திருக்கும் நிலை, இறுதி வரை, இறுதி வரை, தன் காலத்தில். அவ்வளோ தேவன் எவ்வளோ நாள் கொடுத்துருக்கிறாரோ, யூ வில் பி பர்மனன்ட், தன் காலத்தில். அதை நான் சொல்ல விரும்ப, தன் காலத்தில் காட் ஹேஸ் எ குட் டேஸ் ஃபார் யூ. நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை சக்ஸஸ்ஃபுல் லைஃப், நீடித்திருக்கிற வாழ்க்கை, அதாவது உறுதியான வாழ்க்கை, ஸ்திரமான வாழ்க்கை, யாரும் அசைக்காத ஒரு வாழ்க்கை, இறுதி வரை.
மூன்றாவது God will give a position. முதல்ல சொன்ன ப்ராமினன்ஸ் கவனிங்க, அப்படி எங்கே வைக்கிறாராம், நீர்க்கால்கள் ஓரமாய். சற்று ஆழமாக சிந்திக்க அன்பை கேட்கிறேன். அது பழக்கமாய் படிக்கிற ஒன்றினாலே டோன்ட் மிஸ் நீர்க்கால்கள். யூ லவ் அ பொசிஷன், உங்களுக்கு ஒரு தனித்தன்மை, உங்களுக்கு ஒரு அந்தஸ்து, பொசிஷன். எனக்கு பொசிஷன் மனுஷனால் வராது. வென் யூ ஸ்டடி த பைபிள், வென் யூ ஒபே த பைபிள், வென் யூ லவ் த பைபிள், இதை நேசியுங்கள், இதை வாசியுங்கள், இதை சுவாசியுங்கள், இதெல்லாம் பொசிஷன். உங்களுக்கு ஒரு உங்களுக்கு தனித்தன்மை வரும். அந்த தனித்தன்மை இந்த வேதத்தால் தான், பணத்தால் அல்ல. மூன்றாவது சொன்னேன் இதெல்லாம் பொசிஷன். நான்காவது இதெல்லாம் ப்ரொடக்டிவிட்டி, ஒரு பெருக்கம் உண்டாகும். கனியை தந்து, கனியை தந்து, இன் சீசன் அவுட் ஆஃப் சீசன் கனியை தந்து, இதெல்லாம் ப்ரொடக்டிவிட்டி. ஒரு நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் அநேகருக்கு சுவை கொடுக்கிறவர்களாய், அநேகருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாய், பசி ஆற்றுகிறவர்களாய், ப்ரொடக்டிவ். உங்களுக்குள்ளே பெருக்கம், உங்கள் மூலமாக அநேகருக்கு ஒரு பெருக்கம், ப்ரொடக்டிவிட்டி நிச்சயமாக தேவன் தருவார். அடுத்து ஒரு வார்த்தை நம்புகிறேன், ப்ரோப்ரைட்டி என்ற வாரத்து இருக்கிறது. இன் சீசன், தன் தன் காலத்தில். தமிழில் வேறு ஒன்று போட்டுருது, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ப்ரொப்ரைட்டி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தகுதி, மரியாதை, உரிமம், ஆசீர்வாதம், எல்லாமே. இன் சீசன், தன் தன் காலத்தில். இது நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு ஒரு மரியாதை உண்டாகும், உங்களுக்கு ஒரு தகுதி உண்டாகும், உங்களுக்கு ஒரு அந்தஸ்து உண்டாகும், உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் ஹாவ் த ப்ரொப்ரைட்டின்னு சொல்கிறோமே, அதே போல தான் ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து, ஒரு தகுதி, ஒரு மேன்மை. யூ வில் ஹாவ் எ ப்ரொப்ரைட்டி. நான்காவது அடுத்து சொல்லுவேன், ஃபர்ஸ்ட்வெட்டி, இந்த ஃபர் பியூட்டி என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. லீஃப் நாட் வெதர், தமிழில் இலை உதிராதிருக்கிற மரம். அதான் தெரியுமா, நிரந்தரமானது, நிலைத்திருப்பது, முடிவற்ற ஒரு தொடர்ச்சி. இலை உதிராதது, நிரந்தரமானது, நிலைத்திருக்கிறது, முடிவே இல்லாத ஒன்று. இலை உதிராதிருக்கிற மரம், அதாவது லீஃப் நாட் வெதர். ஆங்கிலத்தில் ஃபர் பீச்சூட்டி என்ற வார்த்தை இருக்கிறது, கொஞ்சம் கடினமான வார்த்தை. நிரந்தரமாக இருப்பீர்கள், நிலைத்திருப்பீர்கள், கடைசியாக ப்ராஸ்பரிட்டி, செழிப்பீர்கள். அதை போட்டிருக்குது, செழிப்பீர்கள், செய்வது எல்லாம் வாய்க்கும், ஒரு மாபெரும் செழிப்பு. எதெல்லாம் பண்ணுறீங்களோ, எவ்ரி திங் யூ டூ ப்ராஸ்பரிட்டி. திரும்ப சொல்கிறேன், யூ வில் ஹவ் எ ப்ராமினன்ஸ், யூ வில் ஹவ் எ பர்மனன்ஸ், யூ வில் ஹவ் எ பொசிஷன், யூ வில் ஹவ் எ ப்ரொடக்டிவிட்டி, யூ வில் ஹவ் எ ப்ராப்பரிட்டி, ஒரு ஒரு உரிமைக்கு சொந்தக்காராய் மாறுவீர்கள். இது கடினமான வார்த்தை, ஃபர் பியூச்சுவிட்டி, நிரந்தரமாக இருப்பீர்கள், நிலைத்திருப்பீர்கள், முடிவில்லாமல் வாழ்வீர்கள், கடைசியாக ப்ராஸ்பரிட்டி. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்தை வாசியுங்கள், இந்த வாழ்க்கை அப்படியே வாழ, உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை நிறைவேற்றுதல உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அதை விசுவாசிக்கிறீங்களா? அவர் வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காய் தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் அதோடு கூட செய்ய அவர் போதுமானவராக இருக்கார். அப்படி நம்ம ஜெபித்தோம், பூர் அடைப்பட்ட வாசல்கள் திறப்பணும்னு. இப்போ நம்ம பாடின பாடலில் வாக்குத்தத்தமாய், பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். எந்த மனிதனும் நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வர வேண்டிய வேலை வரலை, எனக்கு இது வரணும் வரலை, இது வரலை அது வரலைன்னு நிறைய வரலை நடக்கலை அப்படின்னாலும், எந்த மனிதனும் அடைக்க முடியாத அடைத்து வைக்க முடியாத வாசலை கத்தர் நமக்காக திறக்கிறார். ஆமென். When God opens, ஆண்டவர் திறக்கும் பொழுது எந்த மனுஷனும் அடைக்க முடியாது. ஆமென். தாவீதின் திறவுகோலை கையில் உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் அவர் தான். ஆமேன். உதேசத்தில் மாத்திரம் இல்லை, ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் எல்லா அடைப்பட்ட வாசல்கள் கத்தர் திறக்க போகிறபடியால் அந்த வரிகளை திரும்பவும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக தீர்ந்து வைத்தீர். பூர்வத்தில் எனக்காக தீர்ந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் ரெகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றுமே சுருக்கே. போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்தவாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-431-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள்.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.